இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஹாய் அண்ட் வணக்கம். நான் பிரீத்தி ஹரீஷ். இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைதராபாடை பொறுத்தவரை சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமஸான லேக்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹுசைன் சாகர் லேக் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்துட்டு அந்த இடத்த ஒரு ப்ராப்பரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கணும், அங்கே நிறைய டூரிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற விதமாக அங்கே வந்துட்டு போட்டிங் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. பட் அதை தவிர்த்து சிட்டிக்கு அவுட்ருலேயும் ஹைதராபாடை சுற்றி நிறைய லேக்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேக்கோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து பெத்துச்செருன்னு சொல்லக்கூடிய ஷமீர்பேட் லேக். இது வந்து செகண்டராபாத்லேருந்து க்ளோஸ் டு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் வரும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான லேக் தான். பட் ஹவர் இதை சுற்றி நிறையா வந்து ரிசார்ட்ஸ் அண்ட் தாபாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட்டே வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு ரிசார்ட் வந்து வச்சுருக்காங்க. அது தவிர்த்து நிறைய ப்ரைவேட் ரிசார்ட்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம சென்னையை சுற்றி எப்படி இந்த ஈசிஆரில் வந்து நிறையா வந்து ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் நிறையா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான பிட்ஸ் பிலானி இருக்குது. அதுக்கப்புறம் டீர் பார்க் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் அவுட்டர் ரிங் ரோடு வந்து இந்த லேக்குக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்கான இடம்னு கூட சொல்லலாம். தெலுங்கு சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து இந்த லேக்கை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஹிக்கிளில் போனோம்னா அதுக்கு வந்து தனியாக வந்து எதுவும் டிக்கெட்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இந்த லேக் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் டு 32 feet டெப்த் இருக்கிறது. ஸோ ரொம்பவே ஒரு ஆழமான லேக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களே குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிஷ்ஷிங் கூட பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே வந்து அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து அங்கே லைஃப் கார்டு யாருமே கிடையாது. அண்ட் இது என்னதான் வந்து ரொம்பவே ஒரு அழகான பிக்னிக் ஸ்பாட்டாக இருந்தாலும் இந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்து இந்த தண்ணியில் இறங்குறத வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்திடணும். பிகாஸ் நாங்கள் போனப்போ கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 பேர் இந்த தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஷமீர்பேட் லேக்கில் இதுக்கு முன்னாடி கூட ஒரு சிலர் வந்து தண்ணியில் மூழ்கிட்டாங்களாமா. அதனால வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்து நாங்கள் வந்து இன்னொரு 10 to 15 minutes ட்ராவல் பண்ணி போனோம். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெருமாள் கோவில். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி. இது வந்து ஒரு சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்கு. அதனால வந்து ஒரு ஹில் மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா க்ஷேத்ரகிரி வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மத்தியான நேரத்தில் போயிருந்தோம். இந்த இடம் வந்து எப்படி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதேமாதிரி ஈவினிங் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு 12:30 டைமில் போயிருந்தாலும் இந்த கோவில் ஓப்பனாக தான் இருந்தது. ஸோ டைமிங்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. பட் இந்த கோவில் வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான கோவில். அதுவும் வந்து இந்த சங்கராந்தி பண்டிகை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கூட்டமாக இருக்குமாமா. இப்போ கோயில் உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நீட்டாக அண்ட் வெல் மெயின்டைன்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து கருவறை உள்ளே இருக்கிற அந்த பெருமாள் சிலையும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ சாமியை பாருங்கள். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. நம்ம சாமிக்கு வந்து ஏதாவது பூ வாங்கணும், அர்ச்சனை ஜாமான் வாங்கணும்னா கூட அங்கே கடை இல்லை. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே வந்து தண்ணி பாட்டில் வாங்கணுன்னா கூட அங்கே கடை இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற கடைகளில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இது வந்து நார்மல் டைமில். பட் இதே பண்டிகை இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பக்கத்தில் அவ்வளோ கடைகள் இருக்குமாமா. பிகாஸ் திருவிழா கோலமாக இருக்கிறதுனால இங்கே பக்கத்தில் அவ்வளோ கடைகள் செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்வியஸ்லி பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பூ பழம்லாம் வாங்குறதுக்கு. அதே மாதிரி அந்த டைமில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கும் அவங்க பெர்மனெண்ட்டாக இரும்பு கம்பியில் க்யூ எல்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான வியூ பாயிண்ட். பிகாஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஷமீர்பேட் லேக்கை கூட பார்க்க முடியும். இங்கே பார்க்கிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய இடம் இருக்குது நம்ம வண்டியெலாம் நிறுத்துறதுக்கு. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பார்க்கிங் டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணலை. இதுதான் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். நான் உள்ள போகல, ஸோ நான் வெளியே இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பெருமாள் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற வயல் தோப்பு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மலை மேல இருக்கிறதுனால இந்த வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் சாமியை தரிசிச்சுட்டு இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த மலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியில் வந்தோம். இப்போ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஏறின வழியும் சரி இறங்குற வழியும் சரி ரெண்டுமே வந்து ரோடு ரொம்ப நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாமல் நம்ம வண்டியில் போகும்போது ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னியாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் மாதிரி போகுது இல்லையா, இது வந்து மேலேருந்து தண்ணி வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த பைப் லைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போனப்போ ஷமீர்பேட் லேக்கும் சரி, அதே மாதிரி இந்த மலை மேலே இருக்கிற க்ஷேத்ரகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தனோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.